நீ குடிக்க போறது இந்த தெருவுக்கே கேக்கணுமா? கண்டால படம் போ. இல்லமா நீ கிச்சன்ல இருக்கே உனக்கு கேக்கணும்னு சத்தமா சொன்னேன். ஹலோ நான் குளிக்க போறேன். ஏம்மா இப்படி அலையறீங்க? என் பேர் ரொம்ப ஃபாஸ்ட். உனக்கு முன்னாடி பாத்ரூம்ல இருப்பேன். போ. போயிட்டியா? ஏங்க பாத்தீங்களா? நான் ஒண்ணும் தெரியாத பட்டிக்காடுன்னு நினைச்சுக்கிட்டு இதுக ரெண்டு ஏதோ சிக்னல்ல பேசிக்கிறீங்க. பேரை மொட்டை மாடிங்கிறா, இந்த குட்டி பாத்ரூம்ங்கிறா. ஏங்க நீங்களும் நானும் குத்தாலத்துல குளிக்காத குளியலையா இதுக குளிச்சிட போகுதுங்க? மருதாயி, இப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்தின எனக்கு மூடு வந்துடும், அப்புறம் வந்துருவேன். ஐயோ, நீங்க வர்றேன்னு சொல்லும் போதே எனக்கு 40 வயசு குறைஞ்சு போச்சே. நீங்க நிஜமாவே வந்துட்டா. ஹலோ, என்ன புஜி, ரெடியா? ஆ, நான் ரெடிப்பா. ஓகே. அந்தா காக்கசம் அபு காக்கஹும் திறந்துடு சிசே யா. உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான்.
அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள ரெண்டு சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடக்க ஆரம்பிச்சு வந்தா, நடக்கிறா 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 நடுங்கி கொண்டே இருக்கிறா ஜல்லு. சாயந்திரத்துக்குள்ள வாட குடுக்கலன்னா ஒட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாள். டபுள் ஆக்டிங்க போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ மம்மி எலிபண்டா, அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா கப்பல்ல போறேன். நைனா கப்பல் கவுந்துரு. நைனா ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய் மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோயந்தா லட்டு கறிங்க கோயந்தா, எந்த சைஸ்க்கு லட்டு கறிங்க கோயந்தா. ஜெய் ஆஞ்சனேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சனேயா. ஓ யானைங்கெல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்துருக்கும் போல் இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா டே டே வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளிக்காரங்களா வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. சீ தி பெஸ்ட் ஹவுஸ். தட் ஹவுஸ். ஓகே ஹவுஸ். பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜென்டில்மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ். இதே தான் என்னோட அஞ்சாவது வைஃப் கூட சொல்லுவாங்க. ஒன் மோர் ரிபீட்டேஷன். ஃபிஃப்த் வைஃப். ஹெட் டவுன். தேங்க் யூ. ஷல் வி சீ தி ஹவுஸ் நவ? எ லிட்டில் மூவ். தேங்க் யூ. ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான் கம்முனாட்டி. கம் ஆன் கம் ஆன் குயிக் குயிக். வெயிட் வெயிட் மேன். குயிக்கியா? டேய் ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால பாத்துங்க. என்ன பாத்துர்க்க? பாத்துர்க்க. வை சோ மச் ஆஃப் கீஸ். தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ். அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? ஷட் அப் யுவர் மவுத். ஓபன் த டோர். கம்மியா வாடா காட்டுறேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத பொத்தின கீழே விழுந்து கையை கால் உடைச்சுக்குவேன். ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு. ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட் வேணா. யுவர் மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகரமையா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? டேய் படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. நானா ஐ வாண்ட் யூ சோஸ். ஆமா என்ன வாடகை எவ்வளவு? அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10000 ரூபீஸ் என்ன இல்லையா? நானா இல்லங்கறது ஒண்ணுதான், நோங்கறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து. டேய் டிரைவர் வேற நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி இது சொன்னேன்? நைனா முறுக்கு டிராம வீட்ல விட்டுட்டு வந்துட்டா? நைனா நைனா வேற வீட்டுக்கு திருப்பிடா. இல்ல வேற சாச்சிருவே. டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாச்சிருவாருங்க. டேய் கேளுடா, பணமே குடுக்க, அதுக்குள்ள மேல வைக்கிறேன். டென்ஷன். என்னாச்சு? நதிங், அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால பரவாயில்ல. நோனா ஜஸ்ட் 2000 ரூபீஸ் சேஞ்ச் தான் கொண்டிருக்கேன்.
ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? நாளைக்கு When I was working under Captain Charles Wilkinson, brandy bottle thoranda pala vaasana adikkum. Ippa sakkara naatha adikkudhe. Enna periya vera? Nee enna andha kaalatha pathiya pesiittu irukkiye? வெள்ளக்கான நம்ம நாட்டை விட்டு போய் 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு இடையில நீ எங்கேயுமே வேலை பார்க்கலையா? டாய் முட்டாள், சுதந்திரம் கொடுத்த உடனே எல்லா வெள்ளக்காரனும் இங்க இருந்து போயிடல. நிறைய வெள்ளக்காரனுங்க இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம தொழிலாளருங்க தொல்லை பொறுக்க முடியாம மில்ல மூடிட்டு அவனுங்க சமுதாயமே ஓடி போச்சு. பெரியவர, நம்ம தொழிலாளிங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்படி கேளு, உண்மையான தொழிலாளியோட இலக்கணம் என்ன? கடமையை செய்யணும், உரிமையை கேட்கணும். இப்ப எவன்டா கடமையை செய்யறான், உரிமையை கேட்கறேன்னு போராடி வேலையை விட்டுட்டு நடுத்தருவுல நிக்கிறான். நீங்க ஒவ்வொன்னையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்க. முட்டாளுக்கே தெரியுமே, எனக்கே தெரிஞ்சிடுச்ச. இந்தாங்க குடிங்க. சாதாரண நேரத்துல ஒரு டீக்கு 50 பைசா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க. நட்பு உருவாகிறதே இங்கதான். சார்ஸ் வில்கின்சன் நெட்ஸ் அப். கோயம்புத்தூர்காரனுங்களுக்கே லொல்லு அதிகம், அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. குடுக்கிறது கூட மன்னிச்சிடலாம்க்கா, ஆனா குரங்குக்குனே அளவெடுத்து தைச்சது மாதிரி இருக்குன்னு சொன்னானே, அதை மட்டும் மன்னிக்க கூடாதுக்கா. நீங்க யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். கரெக்ட். அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும். கவுண்டர்லா ஏய், பார்ட்டி வருது, எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே ரெடி. 1 2 3. என்ன நம்ம ஏரியாவில இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு? ஏதோ மேட்டர் சீரியஸா இருக்கும் போல இருக்க. எல்லாரும் போங்கடா, அந்த பாட்டி போய் கரெக்ட் பண்ணுங்க. என்னங்கடா, என்னடா ஆச்சு? அங்கிள் வாங்க, அங்கிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அங்கிள் ஏங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கன்னி பொண்ணு என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன், இல்ல இல்ல ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்க நான் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க, என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசை ஆசையா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. மோதிரம் ஒரு பா தங்கம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், மோதிரம் தானே, நான் எடுத்து தரேன். ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்க. இந்த மோதிரம் இல்லாம இந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, வீட்டுக்கு போனா அழுகாதீங்க, நான் எடுத்து தரேன்.
எங்க நல்லா தேடிட்டங்க மோதிரத்தை காணுங்க. தெரியும் கன்சாமி கன்சாமி அது முது பாரியா தூங்கிட்டியா? அடா பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முத ஆள் நீதாண்டா. இப்போ தான் சுஷ்மிதா சென் கதவை திறந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. அதுக்குள்ளே கனவை கலைச்சிட்டியாடா. டே, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? டே, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃபை அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுரா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17-18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகமே இல்லை, இது டாவு மேட்டர் தான், காதல். டேய், எதனால்டா காதல் வருது? ஆ, வேற வேலை வெட்டியில, அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்கு. தூங்குறவன பின்னாடி எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், என்னடா, எனக்கு இங்கே தூக்கம் வராமல் அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துச்சு? கொரியரில் வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமியில் கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வேணும்னு வேணுனாக்கா உடனே அவர் தூக்கத்தை கொடுத்துருவார். டேய், என்னடா அது? இது ஒன்றும் இல்லை. தூங்கணும், 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 தூங்கணும். என்னடா பண்ற, காத்துல ஹான் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா. பின்ன எப்படி தூங்குறது? கொசு வைத்தி சூர்ல தண்ணியில கரைச்சு கூடிய நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்தா வந்துட்டேன். ஏந்திரி ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா? நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா. என்னடா பல்வல இருக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சா. அம்மா பால். அடா பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா. தூக்கம் தூக்கமா வருது. ஐயோ, ஒருத்தன் பால போடுறான், ஒருத்தன் காலை போடுறான், மொத்தத்திலயே தூக்கத்துல கல்ல போட்டீங்களடா. என்னடி இன்னும் செண்பகத்தை காணும்? அக்கா, செண்பக அக்கா வைத்தியம் பார்க்க போயிருக்கு, இப்ப வந்துடும்க்கா. ஆமா, அவளுக்கு ஒரு வேல்யூ இல்ல. நீங்க விடுகதை போடுங்கக்கா, விடுகதை போடுங்கக்கா. சரி, முதல்ல உனக்கு விடுகதை போடுவ, அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உனக்கு போடுவ, அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரும் விட கண்டுபிடிக்கலன்னா அவங்கவுங்க மாத்தி மாத்தி கூட்டு போட்டுக்கணும். சரியா? சரி சரி. முத விடுகிறது உனக்கு. முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. அது என்ன? முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை? அதான்டி. அது வந்து தெரியலக்கா. தெரியலையா? அப்ப நீ ஒரு குட்டு போடு. முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளைனா? அக்கா சொல்லுங்கக்கா. அடுத்தது உனக்கு. இருட்டு வீட்டுல குருட்டி யானை. அது என்ன? இருட்டு வீட்டுல குருட்டி யானை? அதான் நீ சொல்லடி. தெரியாதுக்கா. நீ கூட்டு போடு. இரட்டு வீட்டுல குருட்டி யானைனா யாரு சொல்றது? அக்கா எங்களுக்கு தெரியும்க்கா. யாரடி? சாமி சொல்லிருக்கோம். சுமாரு, சாமி சொல்லிச்சோம். சாமி எவ்வளவு மறைஞ்சிருந்து நம்மளை கிண்டல் பண்றான்.
இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். சல சலக்குமா, சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்து புள்ள. நாக்கு. ஆஹா. என்ன பாக்குறீங்க? நாங்க விடுகத போட்டு விளையாண்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன? நான் கிண்டல் பண்ணனா? ஓய் ஓய் கீனா, மரியாதையா பேசு. சொல்லுடி, உங்க அக்கா யாரு நினைச்சீங்க? உங்க அக்கா என்ன பேரு? எலிசபெத் ராணியா? நீ சொல்றானு சொல்லட்டல, நான் எலிசபெத் ராணி தாயா? உனக்கு என்ன பண்ற பாரு. எழுச்ச போ. காலம் காத்தால என்னது அப்படியா சொன்னா? கௌரிமா, please don't get tense. I will solve the matter. Solve the matter. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பொண்ணையே ஒருத்தன் கிண்டல் பண்ணிருப்பான். இந்த எட்டுப்பட்டி கிராமத்தையும் கட்டி ஆடுற நம்ம வீட்டு முன்னாடி செருப்பு போட்டு நடக்க கூட பயப்படுற இந்த ஊர்ல எவனோ ஒரு பொறுக்கி பையன் நம்ம பொண்ணை எலிஜபெத் ராணியான்னு கேட்டிருக்கான்னா அதை சாதாரணமா விட சொல்றீங்களா? டேய் களி, அவனை நாய் எடுக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வாடா. முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாயங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாரு, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு உன்ன கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சி உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா. என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல ஒரு டிசிப்ளினா எல்லாம் இருக்கிறாங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொல்ல, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. போய் சொல்ற ரெடி ஆயிட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டு வாங்கடா. பாட்டி, கேஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு? மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கட்டின பொண்டாட்டின் கூட பார்க்காம மருமகன் அவ கழுத்து நெரிச்சை கொண்டுட்டான். சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேட்டியும், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன். இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுது. யா, ஸ்டில் யுவர் யங் மை பேபி. பை தி வே, உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசடு வலியுது, தொடச்சுக்குங்க. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுக்க. ஆமா, இது மாநில சுயாட்சி, இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆண்டி, நீங்க ரெண்டு பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட்.
என்னையா பணத்தை என்னிக்கிட்ட இருக்க குடுக்க வேண்டிய சீக்கிரம் குடியா குடுக்கறேன் மூணு மாசம் வட்டி பாக்கி இருக்க இவ்வளவுதான் தரேன் அடுத்த மாசம் தரேன் குடுக்கல ஒண்ணு விட்டுருவேனா வாங்கும்போது இடிச்சுக்கிட்டு வாங்கிறீங்களே என்னப்பா சீரியஸா இருக்கீங்க நாங்க இன்னைக்கு சிரிக்கிறதாவே இல்ல சம்பள நாள் பா சந்தோஷமா இருங்க அதனாலதான் சொல்றேன் நாங்க பல்ல காட்டினா போறோம் நீ ஏதாவது பேசி சமாளிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுனு வாங்கிப்ப ஏற்கனவே நிறைய பாக்கி நிக்குது அப்படியே பாக்கி யார் இல்லன்னு சொன்னா ஒரு மாசம் சம்பளத்துல எல்லா கடையும் அடைச்ச முடியுமா எல்லா கடையும் அடைக்க முடியாது எனக்கு தெரியா வாங்கினதுக்கு வட்டியாவது குடியா இது கேட்டியா இது நியாயம் வட்டிதானே இந்த அப்படி உன் கடன் 10,000 ரூபாய் வட்டி 400 ரூபாய் நாதமுனி என்ன உன் கடன் 500 ரூபாய் தானே வட்டியோட சேர்த்து 550 ரூபாப்பா 550 தெரியும்பா எனக்கு இந்த அப்படி ஓ தெரியா என்ஜாய் ஜாலியா இரு இது பாருப்பா உங்க ரெண்டு பேர் கடன் முடிச்சுட்டா என் டென்ஷன் முடிஞ்சது நோ டென்ஷன் சொன்ன மாதிரி நல்லா திருப்பி கொடுத்தேன் ஒரு குட் நியூஸ் ஒரு 1,000 ரூபாய் புது கடன் கொடுறா எதுக்கு இந்த மாசம் குடும்பம் நடத்தணும் இல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ வாங்கினா திருப்பி கொடுக்கறது இல்ல தெரியுமா இப்பதான் உன் கடன் அடைச்சேன் இப்பதான் நீ என்ன பண்ற அவன் உனக்கு 550 ரூபாய் அந்த 550 ரூபாய்க்கான வட்டியை நீ அவனுக்கு திருப்பி கொடுத்துறேன் கொடுத்துட்டு கணக்குல எழுதிக்க புத்திசாலிடா கைய கொடு அசத்திட்ட வரடா நோ டென்ஷன் குட் ஃபெலோ மாசம் பிறந்த உடனே ரகு சொன்ன மாதிரி 50 ரூபாய் கொடுத்துரு என்னது 50 ரூபாய் நான் கொடுக்கணும் ஆமா வட்டி 50 ரூபாய் வட்டி நீ தரணும் எனக்கு அசல் பா நீ சொல்றது நான் சொல்றது வட்டி இல்லடா அவன் நான் 500 ரூபாய் உனக்கு தருவேன் நீ 50 ரூபாய் வட்டி தரணும் எனக்கு இல்லப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு அவன் என்ன சொன்னா 50 ரூபாய் தரேன் தான் டேய் வட்டி நீ தரணும் எனக்கு இல்ல பைத்தா தரோ நீ சொல்ற அசல் நான் சொல்ற வட்டி நான் அசல் தருவேன் நீ வட்டி தரணும்டா ஏய் லூஸ் மாதிரி பேசாத நீ தான் லூஸ் ஏய் நீ தான் லூஸ் வட்டி யாரோ தரணும் அவன் தான் வட்டி தரணும் இருங்க ஏன் இப்படி குழம்பறீங்க நான் விலாவரியா சொல்றேன் சொல்லு 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி சரி இவர் 500 ரூபாய் கொடுத்தா நீ 50 ரூபாய் கொடுக்க போற 500 ரூபாய்க்கு போடா முதல்ல இங்க இருந்து எங்களுக்கே புரிய மாட்டேங்குது இவன் வேற குழப்பிக்கிட்டு இருக்கான் அண்டா காக்குசம் அபு காக்குகம் இரண்டு சீசே சோப் போட்டா சோப் போட்டா விஜய் நீங்க சோப் பொண்ணுண்டா என்ன இத்தனை நாளா ஏங்கிட்டு இருக்கேன் முதுக காட்டு இந்தங்க போட்டு விடுங்க நல்லா இருக்கா திரும்ப மூஞ்சிக்கு மட்டும் போடுறேன் இந்தங்க போட்டு விடுங்க போதுமா இப்ப நான் உங்களுக்கு பார்த்தா பாத்தீங்க ஐயோ 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 ஏண்டி சோப்பு போட்டு என் பேரனை மயக்க பாக்குறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாச்சி பாருங்க நான் தரையதான் தொடச்சிட்டு இருக்கேன் தரைய தொடக்கிறியா என் பேரனை தொடக்கிறியா நீ விதையிலேயே கொட்டப்பட்டவளாச்சே அடிக்கடி உடம்ப நிமித்தி நிமித்தி காட்டி தலை நிமிந்து நடக்கிற என் பேரனு தலை குனிஞ்சு நடக்க வச்சிருக்க போல இருக்கே எனக்கு கோவம் வராது வந்துச்சு கரகாட்டம் தான் பேராண்டி சோப்பு எனக்கே வா சோப்போடா சரிதான் போ 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தூக்கத்திலே கபடி ஆடுனேன் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டேன் இப்ப என்னடா தூக்கத்திலே சோப்பு போடுறேங்கிற இதுக்கு நான் எங்க போய் சோப்பு போடுவேன் இவனுக்கு அவங்க தாத்தா காத்துப்பட்டு இருக்கு இது மந்திரிச்சாலும் சரிப்பட்டு வராது நீ கனவு காணுப்பா சோப்போடா
என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே, ஆஃபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்லயும் இங்கு. இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா, புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானோ? சேச்சா, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலையில்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்டரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான், 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது, இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர் காரல்ல, அப்படிதான் இருக்கணும். டேய் டேய், நா என்னடா, என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும், போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான், தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், பழுங்கி கல்லியே கட்டினது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார. என்ன சரி, ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாத சார், என்ன கூச்ச மறக்க. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய. தேங்க்யூ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் தோல சார், ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடி சாஸ்டர் போகணும், அங்க பிக்சர் எல்லாம் வெயிட் ஆயிங்க, என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாள் போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடி சாஸ்டர் பார்த்ததே இல்ல. பாட்டி பார்த்ததே இல்லையாடா. ஐயோ, நான் போட போட. நான்சென்ஸ். பொண்ணுல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ரகு 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 ரகு, வா 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 வா. என்னப்பா? என்னடா கண்ணா, டல்லா இருக்க? அம்மா ஜானகி, ரகு கலைச்சு போய் வந்திருக்கான், சூடா அவனுக்கு ஒரு காபி போட்டு கொண்டா. அப்பா சம்பளம் வாங்கிட்டு வர, நீங்க மட்டும் தாத்தாவுக்கு பிள்ளை பாச பொங்கி வழியுமே. டேய், எனக்கு பாசம் இருக்கா இல்லையாங்கிறது உங்க அப்பனுக்கு தெரியும்டா, அது போதுண்டா எனக்கு. அப்பாப்பா, புதுசா ஒரு பாவாடை தாவணி வாங்கினப்பா, ஒரு 200 ரூபாய் கொடுங்கப்பா. ஏண்டி, ஏற்கனவே 6 டசன் பாவாடை தாவணி வச்சிருக்க, அது பத்தாதா? கரெக்டா சொன்னேன், ஏற்கனவே எனக்கு 2 வேட்டி சட்டை தான் இருக்கு, அதுல ஒண்ணு கிழிஞ்சு போச்சு. ரகு, நீ எனக்கு டாக்டருக்கு கொடுக்கற பணத்தோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் கூடுறா, நான் ஒரு 2 வேட்டி சட்டை எடுத்துக்கிறேன். ஆமா, என் கையில கட்டிக்கிறது வாட்சில நானே கவலைப்பட்டு இருக்கேன். இதுல ஆளாளுக்கு அனாவசியமா பணம் கேக்குறீங்களே. ஏண்டா, வேட்டி முக்கியமா வாட்ச் முக்கியமா? என்ன 4 பேர் கிழிஞ்ச சட்டையோட பார்த்தா உங்க அப்பனுக்கு தாண்ட அவமானம். அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஜானகி, இந்தா இந்த மாசம் சம்பளம், அது இதுன்னு பிடிச்சது போக இதுல 1950 ரூபா இருக்கு. நீ எப்படி சமாளிப்போ அப்படி சமாளி. என் சம்பளம் மட்டும் இல்ல, இவங்க செலவுக்கு அந்த திருப்பதி உண்டியிலேயே கொண்டு வந்து கொட்டினாலும் பத்தாது, ஒரே புடுங்கல். நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், சமாளிக்கணும். ஜானகி புத்திசாலி, அவளுக்கு எது முக்கியம் எது அனாவசியம்னு நல்லாவே தெரியும். கா 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 கா, காலையிலேயே வீட்டுக்குள்ள காக்காலாம் பறக்குது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. டேய், காக்கா புடிச்சு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா, நான் கிழவன், முடிய போற கதை, நீ வாழ போறவன்டா.
எவனையாவது காக்கா புடிச்சு கைய கால புடிச்சு ஒரு வேலை வாங்க தெரியல, படிப்ப முடிச்சிட்டு ரெண்டு வருஷமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, அதுக்காக நீ தாண்டா வெக்க பண்ணும். தொந்தரக ரெண்டு ரெண்டு தொந்தரக ரெண்டு 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 தொந்தரக ரெண்டு 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 బాబా మీరు అలాగలి చూడండి, నేను ఇలాగలి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి బావా. బావా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా రంగమారా. வணக்கம். நமஸ்காரம். This is nice place. இது ஒரு நல்ல இடம். நாக்கு தமிழ் தெலவதுண்டி. ஆடா பிச்சக்காரன் நாயே, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமே. டே, 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் எ கைடு. என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானண்டி. சரி வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு நாக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் எ கைட், யூ நோ. 100 ரூபாய், 100 ரூபீஸ் சார்ஜ். இஸ்தானு. வாட மண்டையா, வா வாடி. இந்த சைட் இருக்க, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா? எட்டனாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. ஆல் பீப்பிள்ஸ் கம்ஸ் சீ திஸ் கல்வெட்ஸ். டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது, மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்க, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. நுவ ஏம் செத்தாவ? புரியல, எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். அழக பத்தி எவன் பேசுறதுன்னு இல்ல, வா ரெண்டு ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, இது டிராகுலா காது. டேய் காதுலடா டிராகுலா. லேது, ஜுராசிக் பார்க் காது. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு. ஏனுகுவோ எருமுகுவோ, 100 ரூபாய் பணம் தரா. லேது, இது ஏனுகு. ஜுராசிக் பொய் சொல்றாவோ? பொய்யாவே இருக்கண்டா. மண்டே 100 ரூபாய் பேசுனல, எடு போய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எடுறா. நீ போய் சேர்த்துனாவும் நான் பாவன அடிகேசி இஸ்தானும். அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. இவனும் நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராடு நீங்க ஒழுக்கமாக்க. ஒண்ணுமே தெரியாதுன்னு இந்த தெருவுல 16 வீட்டுக்கு நான் சொந்தக்காரன், அத்தனையும் இந்த மூளை உபயோகிச்சு கட்டினேன். ஏன்பா களிமண வச்சு வீடு கட்டுறீங்க? சிமெண்ட் வச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. பேச்ச திசை திருப்பாத. இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? சிகரெட் குடிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சுக்கும். உன் சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். 10 பைசா சம்பாதிக்க யோகியதை இல்ல, பாக்கெட் பாக்கெட்டா சிகரெட் குடிக்கிறீங்களா? டேய் இத வாங்க, உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எங்க கைய வச்ச? யார பார்த்து திருடனியான்னு கேட்டீங்க. 16 வீட்டுக்கு சொந்தக்காருடைய ஒரே மகன் நானு, நான் ஏன் பா திருடணும்? பக்கத்து பங்கடையில உங்க பேரு சொல்லி அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அட பாவி, அக்கவுண்டா? ஊருபுற கடனை வாங்கி என் சொத்தியே தீத்துருவ போல இருக்குது. நல்லா கேட்டுக்கடா, நான் செத்த அப்புறம் என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. எல்லாம் செக்அப் போட்டு தர போறீங்களா? போப்பா, போகும்போது என்ன சொத்தை எல்லாம் தலையில வச்சுக்கிட்டா போ போற? இல்ல, போறதுக்கு முன்னால என் சொத்து பூரா வித்து கேஷ் ஆக்கி பூமி கடியில புதைச்சு வச்சுட்டு செத்துருவேன். அடுத்த ஜென்மத்துல வந்து தோண்டி எடுத்துக்குவேன்.
இடையில பிடபிள்யூடி காரன் தோண்டிட்டானா, எலக்ட்ரிசிட்டி காரன் வந்து மூடிடுவான், டிரைனேஜ் காரன் தோண்டிட்டானா, டெலிபோன் காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? ஒரு லெவலுக்கு மேல சொத்து சேர்க்காத கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு பொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த பொண்டாட்டி எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிடுமா? கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. கொடுங்க மேட்ச் பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ். ஆஹா, என்ன ஐடியா! அயோக்கிய பசங்களுக்கு தான் புத்தி அருமையா வேலை செய்யுது. வர்றேன். சந்தடி சாக்கல சிகரெட் பாக்கெட் அடிச்சுட்டு போட்டானே. அடே அடே. நிறுத்தியா? யோ, லைசன்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். எங்க? இதோ இருக்கு மேடம். யோ, இதையா கேட்ட? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்ட. மறந்து வீட்ல வச்சிட்டேன் மேடம். காலையில டிஃபன் சாப்பிட மறந்தியா? சாப்பிட்ட மேடம். ஷர்ட் போட போட்டிருக்கேன் மேடம். பேண்ட் எல்லாம் போட்டிருக்கேன் மேடம். நைட்ல பொண்டாட்டிய கொஞ்சம் மறந்தியா? அதெல்லாம் நல்லா கொஞ்சம் மேடம். கொஞ்சம் கே சார், கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்ல, ஒரு இழவும் இல்ல. கையா லகத மனுஷன். யோ, இது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம். நம்பர் 1, லைசன்ஸ் வச்சுட்டு இன்னும் பிள்ளைய பெத்துக்கல. நம்பர் 2, லைசன்ஸ் இல்லாமயே வண்டிய ஓட்டுற. இந்த ரெண்டு தப்புக்கும் நான் உன்ன 2 மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும், தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், அவரையும் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்ன கவனிச்சுக்க சொல்லு. கவனிச்சுற மேடம், இந்தாங்க. யோ, லஞ்சமா குடுக்குற? அது உன் கையில, வெய்ய பையில. சரிப்போ, இனி லைசன்ஸ் நிரந்தரமா தொலைச்சிட வேண்டியதா? வீட்டுக்கு உனக்கு மந்திரிக்கிறேன். உனக்கு என்னயா மேடம்? எனக்கும் லைசன்ஸ் இல்ல மேடம். என் வண்டியில பிரேக் இல்ல மேடம். மேடம், என் பையில படம் இருக்குது, உன் பையில வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. லைசன்ஸ் இருக்கா? என்னய்யா, ஏன் பொண்ணு இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நான் யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவரு. மாசம் மாசம் வாடகை ஒழுங்க வருதுல? அது வர வாய முடியும், சும்மா இருக்கணும். நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு கமுக்கட்டில அரிப்பு வந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. அட பெத்த பொண்ணு. பெத்த பொண்ணு பெக்காத பொண்ணு எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் டிசிப்ளினோட நடந்துக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஓ, அப்படி இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் பண்ண என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புடிச்சு லாக்அப்ல வச்சிருவேன். காலவர் ஆட்டிய காலே. பயலட்சுமி, மம்மி, என்னங்க, என்னாச்சு? பாரு இந்த கன்றாவிய. ஐ, Dress ரொம்ப நல்லா இருக்குடி. Thank you மம்மி. இத போட்டுட்டனால தான் அப்பா குதி குதின்னு குதிக்கறாங்க. என்னங்க, நல்லா தான இருக்கு புள்ளைக்கு, என்ன தப்பு இதுல? இத போட்டுட்டது தப்பு இல்ல, இத போட்டுக்கிட்டு அவ செஞ்ச காரியம் தப்பு. என் பேரே கெடுத்துதா? என்னடா செஞ்ச? ஒண்ணு இல்ல மம்மி, டாடி 30 நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நான் 30 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சாடா சம்பாதிச்சா? நடு ரோட்ல இந்த Dress போட்டுட்டு லஞ்சம் வாங்குறா? ஐயோ, ஏப்பா லஞ்சம்னு சொல்றீங்க? என்ன அன்பள் இப்படி சொல்ல சொல்றீங்க? அது இல்லப்பா, இந்த ஊர்ல எத்தனை ஜொள்ளு பாட்டிங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் இருக்காங்க? அப்பாவை தவிர எல்லாரும் ஜொள்ளு ஜொள்ளு தான் நினைச்சேன். பாத்தீங்களா, இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாராவது கணக்கு எடுத்திருப்பாங்களா? ஆமாடி, நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஜாக்கிரத. சார், யார் அது? சார், நான் தான் சார் கான்ஸ்டபிள் கற்பூரம். வாயா கற்பூரம். சார், பாப்பாவை போலீஸ்ல செத்துட்டீங்க போல இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே சார். அது இருக்கட்டும், நேத்து ஒரு திருட்டு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? சார், வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு சார். கேஸ் விசாரிக்கலாம்னு ஒரு ஏரியாக்குள்ள போனா சார், என் சைக்கிள் ரோட் டர்ன் பண்ணி போனானா, விசாரிச்சுட்டு வந்து பார்த்தா என் சைக்கிள் காண சார். அதான் சார் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். வெக்கமா இல்ல? ஆமா, என்ன விஷயமா வந்த? ஒரு அரை நாள் லீவ் வேணும் சார். நீ கிழிக்கிற கிளிக்கு உனக்கு லீவ் வேறையா? எதுக்குயா? என் மாமியார் வயசுக்கு வந்தாங்க சார். என்னது? வலிக்கு வந்தாங்க சார். ஆமா, போன மாசம் யாரோ வயசுக்கு வந்ததா வழிக்கு விழுந்துட்டதா சொன்ன? அது எங்க மாமனார் சார். அம்மா, உங்க வீட்டுல மாமனார் மாமியார தவிர வேற யாரும் இல்லையா? எங்க மச்சா இருக்கார் சார். அப்ப அவரை போய் சொல்லு. அவரும் வழிக்கு விழுந்தா சார், ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஐயோ, சரியான வழிக்கு விழுந்த குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. ஆமா சார். சரி சரி, போய் தொலை. தேங்க்யூ சார். யோ, பாத்தியா, நீ வழிக்கு விழுந்த அப்புறம் நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். பாத்து போயா, பாத்து போயா. என்ன என்ன என்னங்களாடா? அது கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்கா கிலோ 15 ரூபாய் தான், நீ வாங்குவியா? செவத்துக்கு சுண்ணாம அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் அப்பிருக்கிய, பேரம் பேசிய வாங்க. சந்தன பவுடர் வேணும் வந்தவா கேட்டிருப்பிய? மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே, ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட்னு டூப்ளிகேட் கொடுத்துருப்பான், ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பியே. இதையெல்லாம் விட்டுருவீங்க? பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க?
கோபால் அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்து உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியப்பா. இதை கொஞ்சம் பிடிங்க. Just a minute, don't feel. இரே, என்ன பண்ண போற? Wait and see, yeah. Hello, da. யோ, கை வண்டி. என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார். தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பண்ணுங்கள. I mean, மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநேய விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ, எடியா வண்டிய. எடியானா? என்ன மாதிரியே டிகிரி ஹோல்டர். ஹலோ ஹலோ. கம் 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 கம். ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாலு, நீங்க வாங்க போலாம். இது ஒரு நல்ல காம்பவுண்ட். வாங்க வாங்க. வீட்டை ஒரு தடவைக்கு மூணு தடவையா நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தேன் சார். மேல புடிச்சிருக்கா, கீழே புடிச்சிருக்கா? மாடியும் புடிச்சிருக்கு, வீடும் புடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க கொடுத்தன வந்தா மூணு விளக்குக்கு மேல எரிய கூடாது, மூணு பேருக்கு மேல தங்க கூடாது, ஆளுக்கு மூணு குடம் தண்ணிக்கு மேல எடுக்க கூடாது, வாடகை 300 ரூபாய், மூணாம் தேதிக்குள்ள கொடுத்துடணும், அட்வான்ஸ் 3000 ரூபாய். வாடகை சரிங்க, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா. அதிகங்கிறீங்களா? அப்ப அட்வான்ஸ் குறைச்சிக்கிட்டு வாடகையே ஏத்திடுறேன். என்னமா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பைசா குறைக்க முடியாது. அப்ப நாளைக்கே நாங்க அட்வான்ஸோட வந்துடுங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்துருங்க. வந்துருங்க. வாங்க, போயிட்டு வரங்க. தூங்குறதுக்கு நீ மொட்டை மாடியில தூங்கு, நான் வாச திண்ணையில தூங்குறேன். ஐயோ, மழை பெஞ்சா கொடைய புடிச்சுக்க. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் மொட்டை மாடியில தூங்குறேன், நீ வாச திண்ணையில தூங்கு. வாச இல்லையா? எப்பா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா நாய் தொந்தரவு தாங்க முடியாதுப்பா, என்னால தூங்க முடியாதுப்பா. தூக்கம் கெட்டு போச்சுன்னா முழிச்சுக்கிட்டு நைட்டு வாட்ச்மேனா இருந்து தொலை. இப்ப சரி, பின்னால எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தர வழியா குடும்பம் நடத்துவேன். ஏண்டா, நீ எனக்கு தான் பொருந்தியான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. டேய், அறிவு இருக்குதா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம் வரும்ல, அதுல ஒரு வீட்டை கட்டுவோம், அதுல ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு மீதி போர்ஷன்ல நாம மூணு பேரும் கூட இருப்போம். எப்பா, 16 வீடு கட்டி ஆல்ரெடி வாடகைக்கு விட்ட, இப்ப இந்த 17வது வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்ட, 1 7 8 கெட்ட நம்பர், குடி கெட்டும். 8 கெட்ட நம்பர். அப்ப ஒருத்தனுக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி கேட்கவே மாட்டிய. யாருகிட்ட விடுற இந்த உதாரலாம்? கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. அப்பனுக்கு நாக்கு வாயில இல்ல, மூளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்பா அயோக்கியம் தான், இருந்தாலும் அற்புதமா பேசுறானே. கர்ச்சி செஞ்ச வச்சேன். சம்திங் ராங். ஜாக்கெட்டு இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. இது ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஐயோ, டேக் இட் மேடம். வாங்க 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 வாங்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்கு கொடுத்துட்டான், இவனை சும்மா விட கூடாது. சாமி, ரொம்ப ஜோரா இருக்குது உனக்கு. சாமி, ஆஃப் கோர்ஸ். சும்மா சொல்ல கூடாது, குரங்குக்குனே அலுவடுத்து தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டிருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லு சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வா வாமா வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துருக்கலாம். என்னமா டான்ஸ் ஆடுச்சு. யூ சீ,
அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட்டை எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு டச் பண்ணுங்க, மிஸ் ஆயி போச்சே. இந்த பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ, இந்த கதை எல்லாம் ஏகிட்ட வேணாம். என்ன சொன்னே? குரங்குக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? ஹாய், என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால், பிஏ ஃப்ரம் எல்ஐ சி. யூ நோ யூ மிஸ்டர் மேடம், இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கிற ஒரு பண்ணி, அதுதான் பொறுப்பு. ஒண்ணு அதை நீங்க சாவடிச்சு போடுங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். அம்மா, நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். துவச்சும் துர்வாட போகல, தண்ணியில மிஸ்டேக்கா? இல்ல, என்ன இளவோ கொஞ்சம். அப்பா அப்பா அப்பா, ஐய அப்பா, அது அது எனக்குப்பா. இந்தா உனக்கு. சே, இன்று நூன் ஷோவுக்கு தேவி தியேட்டருக்கு வரவும். நான் ஏன் தேவி தியேட்டருக்கு வரணும்? அன்பு முத்தங்கள். அது எனக்குடா, இந்த வயசுல எனக்கு யாரு காதல் கடதாஸ் எழுதுறது? அப்படி ஒரு மார்க்கெட் எனக்கு. இப்படிக்கு சுமதி. அப்பா குதிச்சாத செத்துருவேன். ரகுராமன் பொண்ணா, நீதான் வீசி எரிஞ்சதா? ஐயோ, உனக்காக ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேசி வச்சிருக்கேன். அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு வாங்கி அந்த வாடகைக்கு விடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கெடுத்த கொன்னு போடுவான். போடுவா, நல்லா கேட்டுக்க. இனிமே நீ மாடி பக்கம் வந்த உன் தலைக்கு கீழே இந்த பாடி இருக்காது. வாடா சுமிதி, ஒரே மிதி. ஒருத்தருக்கு டிசிப்ளினா இருக்கணும். வாட் இஸ் த டைம் யா? 9 யா? ஓ, இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா. யா யா, கோ யா, ஆ வெயிட் யா. ஓ, டிசிப்ளின் யா, லெட்ஸ் மூவ் யா. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முத முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராபு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல, ராபு காலம் வந்தாச்சு. கொஞ்சம் போக வேண்டாம். தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. காதலிக்கிறது தப்பே இல்ல சார், ஏன்னா அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. அதுக்கு வருமான வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி எதுவுமே கிடையாது. ஹலோ,
கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பாரித்தனம் பண்றதா எவனோ மைண்ட் ரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட்டு போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல, வடக்க தலை வச்சு ஆகாதும் பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு, அது எந்த பக்கம் வச்சு படுத்த படறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லனா செத்து போயிடுறா, தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ, டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. வீட்டுல யாரு? நீதான் பொண்ணா? ஆமா. உன் பேர் என்ன? கனகாம்புஜவள்ளி. உருப்பிட்டது போ. இப்படி எல்லாம் பேரை வச்சா எந்த மாப்பிள உன்ன கட்டிக்குவான்? சுத்த கர்நாடகமா இருக்கிய. எங்க உங்க அப்பனார் கணபதி சுப்பிரமணியத்தை வர சொல்லு. யாரு? ஏயா கணபதி சுப்பிரமணியம், இப்படி மசம் மசன் இருந்தா காரியம் எல்லாம் எப்படி நடக்கும்? சரி சரி உட்காரு. அது சரி, நீங்க யாரு? மை நேம் இஸ் அப்புசாமி. இந்து மேட்ரிமோனியல் காலத்துல. மேட்ரிமோனி? அதான் கல்யாண விளம்பரம். அதுல உன் அட்வர்டைஸ்மெண்ட பார்த்த, அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? மங்களா, ஒரு காபி கொண்டாமா? மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் அல்சர் பேஷண்ட். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காபி சாப்பிடுவேன். அடிய மங்களம், காப்பி வேண்டாம், சுட சுட முருகலா நெய் தோசை போட்டு கொண்டா. மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் பேரு கார்த்திக், என்ஜினியர், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வேலை செய்யறான். மாசம் 7000 ரூபாய் சம்பளம். 7000 ரூபே. அடாடாடாடாடா, இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆமா, உனக்கு ஒரே பொண்ணா? ஆமா. டேபிள் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ள ஆறிடும். வணக்கங்க. ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும். சாப்பிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் கல்யாணம் நடந்துடும் ஜோசியர் கூட சொன்னாரு. ஆமா ஆமா, அது சரி. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன ஒண்ணு ரெண்டு மூணு தோசை? என்ஜினியர் மாப்பிள்ளா கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கதான். ஆமா ஆமா, அது வாசம் ஒண்ணா. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். ஏமா, நெய் தோசை எப்படிமா எவ்வளவு ருசியா பண்ணி இருக்கிற? கொஞ்சம் இருங்க, சூடா இன்னும் ரெண்டு போட்டு கொண்டு வரேன். கணபதி, நீ என்ன பண்ற? நான் சொல்ற அட்ரஸ்க்கு நேரா வர்றேன். அதுக்குள்ள நான் என் பையன்கிட்டயும் பேரங்கிட்டயும் பேசுறேன். உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த லிஸ்ட கொண்டா, பேசி சரி பண்ணிடுவான். தோசை வந்துருச்சா? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பேப்பர் பேப்பர் மத்தியானம் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணும் லஞ்சுக்கு. பழா போன வயிறு, எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இந்து பட்சமா காலையில டிஃபன் சாப்பிட்டுமான்னு முடிச்சாச்சு. எதுக்கும் மத்தியானம் அட்ரஸ் இப்பவே பாத்துக்குவோம். கல்யாணம் ஆனப்பறம் தெரியுது, ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தோம்? நில்லுங்க. யார் நீங்க? என்ன வாட்ச்மேன், 20 வருஷமா இதே ஹாஸ்டல் இருக்கோ, தெரியலையா உனக்கு? என் மூஞ்ச பாக்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்சிலாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? மை நேம் இஸ் குலான் குஸ்கா. மை நேம் இஸ் அலா மாஸ்கா. ஓ, ஸ்வீட் நேம். மணி 10 ஆச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தான்றது, மாடி வைக்கிறது, இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இத எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி வச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சாமல் 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 குல்சாமல் ஜெய் குஜால் குல்பி. ஜானகியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. உங்க பொண்ணும் என் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அதுக்காக பைசா செலவு இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்குறீங்களே, என் நிலைமையில நீங்க இருந்தா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க?
ரூபாயோட மதிப்பு குறைஞ்ச அப்புறம் மார்க்கெட் நிலவரம் ஏறி போச்சும்மா. இருந்தாலும் எங்க எதிர் வீட்டுல குடியிருக்கிறீங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு குறைச்சு சொல்றேன், ஒரு 50,000 மாதிரி கொடுத்துருங்கம்மா. என் மூஞ்சிக்கு அவ்வளவு தரமாட்டாங்கப்பா. கரெக்ட், உன் மூஞ்சிக்கு 3 காசு கொடுக்க மாட்டான். நான் ஏன் கேக்குறேன்னா, என் சொத்துக்கு 16 வீடு இருக்குது இல்ல ஜானகியம்மா, கடைசியா நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க? அப்பா அவங்க பாவப்பட்ட குடும்பம்ப்பா, ஒரு 10,000 ரூபாய் பண்ணுவாங்க அவ்வளவுதான்ப்பா. 10,000 கிழிஞ்சது போ, அதை வச்சுக்கிட்டு காது குத்துற கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாது. இங்க ஓட்ட போட எவ்வளவு ஆச்சு தெரியுமா? எப்பா என்ன இந்த வழிக்கு வர மாட்டேங்கிறீங்க? வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் சட்டப்படி தப்பு, கொலை பண்றது கூட தான் தப்பு. அதுக்காக நாட்டுல கொலையே நடக்காமலா இருக்குது? சட்டத்தை கொண்டாந்து என்கிட்ட நீட்டுறான். ஐயா எங்க குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். சரிம்மா, உங்க குடும்பம் தரித்திர குடும்பம்னு நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நானும் குறைச்சு கேக்குறேன். ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முறப்படி நடத்துவோம். இல்ல இவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கோங்க. சனி விட்டதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆஹா, எங்கடா கேரியரை தூக்கிட்டு போற? அப்பா ரகுராமன் சார் போனதுல இருந்து அவங்க வீட்டுல 2 நாளா யாருமே சாப்பிடல, அதான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு. நிறுத்துறா, நான் கூட தான் உங்க அம்மா போன வருத்தத்துல 2 மணி நேரம் டிஃபன் கூட சாப்பிடாம இருந்தேன். அப்ப யாரா கேரியர் ஆட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்? அது செத்து போனவங்களை நினைச்சு தவிக்கிற மத்தவங்களை பொறுத்தது. அப்படின்னா உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தவிக்கலன்னு நினைக்கிறியா? முண்டோ, ஒவ்வொரு ராத்திரியும் பெட்ரூம்ல அவ என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவு துடிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? ஐயா ஒரு அப்ப மகன்கிட்ட பேசுற பேச்சா இது? ஓஹோ, இப்படி சூரியனை பதில் சொல்லிட்டா எனக்கு ரோஷம் வந்துடும் எதிர்பார்க்கறியா? நம்ம வீட்டு படிக்கட்டை தாண்டி ஒரு பருக்க வெளியே போக கூடாது. கேரியர் எப்படி வை? இவ்வளவு சாப்பாடு இருக்கப்பா, இவ்வளவு நாமளே சாப்பிட போறோம், கொடுத்தா என்ன? ஓசியில கொடுக்க சொல்றிய? இந்த பாரு, அதை விட மீந்து போன சொத்த ரோட்ல போற குஷ்டரோகிக்கு பாதி விலைக்கு வித்துருவேன். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு போல இருக்கப்பா. அல்பம் உனக்கு நெஞ்சில ஈரமே கிடையாதா? டேய், நெஞ்சில ஈரம் இருக்குதோ இல்ல பஞ்சில நெருப்பு இருக்குதோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வரதட்சணை பணம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வக்கில்லாத திராபிங்க, அந்த குடும்பத்தோட உனக்கு என்னடா ஃபுட் கனெக்ஷன்? எப்பா பணம் பணம் பணம், இத தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் தெரியாது? நகை நட்டு காரு பங்களா எவ்வளவோ தெரியும். சே, மனுஷன் செத்தா வேட்டிய கூட உருவிட்டு தான் பா எரிக்கிறாங்க. இது தெரிஞ்சுமா பணம் பணம்னு அலையற? ஏண்டா செத்தா வேட்டிய உருவுறான்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது வேட்டி கட்டாமலா இருக்க முடியும்? அப்பா விஷயம் எவ்வளவோ பெருசு, அத இவ்வளவு சின்னதா சுருக்கிட்டியப்பா. அறிவாளிகளால சுருக்கவும் முடியும், நினைச்சா நீட்டவும் முடியும்டா. அப்பா இப்பதான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உனக்கு மூளை மண்டையில இல்ல பௌத்தில இருக்குது. சோத்த பார்த்த உடனே வாத்த உனக்கு என்னமா வருது? ஓவரா புகழாதரா, உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. அட பாவி, எடுத்துட்டு புட்டியா, இத சரி கட்ட 3 நாள் நான் பட்டினி கிடக்கணும். மேடா இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? ஐ ஃபைன். நான் ஒண்ணு கேக்கலையா, உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு பாய். நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு? ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன், அவரே பேட் கண்டிஷன் தாண்டிட்டாரு. காட் கிரேஸ், தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா மண்டே அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேர் ஜமா இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து? Come on enjoy. La 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 la. ஒரே இடம் போ. ஆஹா என்ன சுகம், இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்பை தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடை இல்லைன்னா கூவத்துல வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். என்னங்க ஏன் சாப்பிடாம எலியே பாத்துட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது, அந்த ஒரு ஐட்டம் மட்டும் ரொம்ப உப்பா இருக்குது. ஐயோ அது உப்பு தாங்க, உப்பு உப்பா இல்லாம வேற எப்படி இருக்கும்? மானத்தை வாங்காம சாப்பிடுங்க. பெரியவரே சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊத்துங்க. ஏங்க குடிக்கிறதுக்கு மோர் தனியா இருக்குது, இது சாப்பாட்டுல கலந்துக்கிறதுக்கு தான்.
ஐயோ சுமதி உங்க தாத்தா சத்தம் போட்டு மானத்து வாங்காதீங்க இவர்தான் என் தாத்தான்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஏன் சுமதி இவர்தான் உங்க தாத்தாவா சேச்சே இவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா சமையல் பண்ண வருவாரு அப்ப பழக்கம் யோ கேவனாரே கொஞ்சம் சாம்பார் போடு ஏம்மா அரண்மனையில எல்லாரும் சௌக்கியமா பெரிய ராஜபாளையம் ஜமீன் வம்சம் அப்படியே மூஞ்சில ராஜகுமாரி கலை இவர் தான் உன் இளவரசரா தம்பி உனக்கு சாம்பாரா ரசமா வாட்டர் 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 வானா மோர் இருக்கு மோர் தர அத சாப்பிடு அம்மா மகாராணிய பாயசம் செஞ்சிருக்கோம் முந்திரி பருப்பம் பாதாம் பருப்பம் போட்டுன்னு இருக்கிறோம் அதையும் எடுத்துட்டு வந்து தரேன் அதையும் ஒரு வெட்டு வெட்டு முண்டம் வீட்டுக்கு வா பேசிக்கிறேன் நீ சாப்பிட்டது போதும் எந்திரி இங்க என்ன என்ன லேட்டு சார் கதவு கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார் இந்தா சார் கொஞ்சம் பார்த்து விடுங்க சார் ஒருவே நீங்கள வச்சுங்க சரி சார் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்கள வச்சுக்கிறீங்களே தானா ஐயா வாட் இஸ் தி ப்ராப்ளம் ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா எஸ் யார் சார் வரே இவர தெரியல டேய் இவர தெரியல இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் போடா சீட்டு கீழ கீழ போடா சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க சரி கால் வைக்கிறேன் இவன் ஒரு கஸ்டமரா இவனே சட்டை போட மாட்டான் இவன் கிட்ட சலவுக்கு போட போறான் இவன் ஒரு கஸ்டமர் இது ஒரு கன்சர்ன் போடா இந்தாங்க போடா ஐயா நான் எடுத்த காரியம் ஜெயிக்கணும் காலையில டிஃபன் கிடைக்கும் ஆஹா ஆண்டவனா பார்த்து ஓகே பண்ணிட்டான் வீட் இட்லி ஹலோ கூப்டீங்களா நான் காக்காய் கூப்டேன் நீங்க இருந்தா காக்கா வராதுங்க நீ இருந்தா மட்டும் வந்துருமா நான் போயிரறேங்க நீங்க போங்க நான் போறது இருக்கட்டும் இன்னைக்கு தேதி 5 சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும் ஞாபகம் இருக்கட்டும் வாடகை தானங்க கொடுத்துறேன் பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாங்க வைக்கிறதா வைக்கிறாளுங்க சட்னியோட வைக்க கூடாது நீயா மன்னிச்சு பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே இது உனக்கே நியாயமா என்ன திட்டுறியா நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கம் இல்லாதவன் இல்ல 50-50 உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி வரட்டுங்களா தேங்க்ஸ் பா பாலு பாலு இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க அது காக்கா தின்றுச்சு காக்கா தின்றுச்சா 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா சம்திங் ராங் அட அதை விடுங்க வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு வாடகை கொடுத்துருவோம் கொடுப்போம் என்ன கொடுக்க வேண்டாமா இல்ல வாடகையை நீங்க கொடுக்குறீங்க இல்ல நான் கொடுக்குறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறோம் என் பேங்க் இன்னும் ஹாஃப் அன் அவர் ஓபன் ஆயிடும் உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன் வாங்க பேங்க் போலாம் கொஞ்சம் இதுக்கு பேர் தான் செருப்பா பாதரட்சைன்னு சொல்லலாம் இது எப்படி பாதத்தை ரட்சிக்குன்னே தெரியலையே ஒரு கல்யாணத்துக்கு நான் வெறுங்காலோட போயிருந்தேன் கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு குஞ்சிரபாவை இந்த செருப்பை விட்டுட்டு போயிட்டான் சரின்னு நான் தள்ளிட்டு வந்துட்டேன் ஆனா நல்லா உழைக்குது ராசியான செருப்பு ஐயோ அப்பா மானத்தை வாங்க இங்க வீட்டுக்கு போறான் செருப்பு கப்பு கப்பு நாரது காலில் போட்டுவாங்க இருப்ப நீயே எடுத்துக்கிட்டு போ வாங்கப்பா மானம் போயிருச்சு மானம் போனா என்னடா மாலு போக கூடாது டேய் அந்த கார்த்திக் இருக்கிறானே பொல்லாத பய
எல்ஐசி பணம் வந்த உடனே அதை தானே அமுக்கிக்கிட்டு உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்ஐசி பணமா? ஆமா ஆமா. அவன் எப்படி ஏமாத்துவான்? அவன் எப்படி ஏமாத்துவான்னு தெரிஞ்சாதான் நாம அவனை ஏமாத்திடலாம. டேய், இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி சுமதி இருக்காள, அவளும் ரகுராமனுடைய பொண்ணுதான், அவளுக்கும் சொத்துல பங்கு உண்டு, அவளை ஏமாறாம ஜாக்கிரதையா இருக்க சொல். அவளை ஏமாறுவா? என் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை. ஐயோ, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? தப்பி பொம்பளையா பிறந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அவ இருக்காளே, உன்ன மாதிரி அஞ்சு கிருஷ்ணமூர்த்திக்கு சமம், அவ்வளவு கிரிமினல் பிரைன். அப்படியா? என் மருமக அவ்வளவு கெட்டிக்காரியா? அப்ப இனிமே பேச வேண்டியத நான் அவகிட்டயே பேசிக்கிறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா, நானும் போயிட்டேன். நீங்க தனியா இருக்கியே, கஷ்டமா இல்ல? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். காபி டீ காசு தரம்பா, ஒரு ரூபா. உங்ககிட்ட காபி கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஒரு அப்ப ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது, நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார், குடுக்கலாமா? யோ, அவருக்கு குடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில் எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்டிருக்கிறேன் வீலுக்கு தானே. ஆமா, வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாதுரா. விளையாட சார், சேஃப் சொட்ட போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன், நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க, எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சின்னதாக கொடுத்து உன்னைய. ஏன் சார், அவன் பக்கம் பழம் இருக்கு சார், என்னோட புது சைக்கிள் தூட்டி போயிட்டேன் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசை காமிச்சிட்டான், இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டேன். சுந்தரம்ப்பா, உங்க மகன்ப்பா? மகனா? லுங்கி தூக்கு கால் இருக்குது, மகன் தான். ஏன் அலறீங்க? ஆவியை பார்த்தா அலறாம ஆலா பண்ணியா பண்ணுவான். ஏயா கிருஷ்ணமூர்த்தி, யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஏன் புழக்கட பக்கம் வந்த? ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? ஆய மூடு, யார பார்த்து திருடுங்கிற? ரகுராம ஆவி இங்க உலாத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆவியா? பக்கத்துல கேட்டா சிரிக்க போறாங்க. சிரிச்ச வாய கிழிச்சிருவேன். ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ கக்கூசுக்கு போயிட்டு கருகருன்னு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன். உன் கண்ணுக்கு மட்டாவே தெரியணும், புரிஞ்சு போச்சு. வாடகை கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு, வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேன்ல, அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலாம். அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா? கண்டிப்பா, நீ தனியா இருக்கும் போது உன் வீட்டுக்கே வரும். ஏயா பயமுறுத்துற, மறுபடியும் ஆவிய பார்த்தா நான் செத்துருவேன். அப்பா எப்படியும் இன்னும் 2 நாள்ல நீ சாக போற, அதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா. அட பாவி, நீ எனக்கு பிறந்த மகனா, நான் சாகறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏல அப்படியே நான் செத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட கிடையாது. வேற என்னயா பண்ணுவ? எவ்வளவு இருக்கு பண்றதுக்கு? 16-17 ஒரு பொண்ணை தேடி கட்டிக்கிட்டு எனக்்குன்னு பிள்ளைங்களை பெத்துக்குவேன்.